ஓம் மகதீசாய நமர், ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசியாய நமர், ஓம் சுப்பிரமணிய தேவாய நமர். திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய செண்பாக சங்கம் ஓங்காரக்குடியில் முருகப்பெருமானின் ஏழாம் படை விழாவை திகழும் ஓங்காரக்குடியின் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகளின் கருணையால் கொல்லிமலை கிழக்கு அடிவாரம் என்ற இடத்தில் இருக்கின்றோம். இங்கே இந்த ஊரின் பெயர் புளியஞ்சோலை. இங்கே ஒரு சிவாலயம் உள்ளது. இந்த சிவாலயத்தின் சிறப்புகளை பற்றியும் சித்த ரகசியங்களை பற்றியும் இங்கே உள்ள அன்பர்களிடம் கேட்டு தெரிவிக்கிறோம். வணக்கம். வணக்கம். என்னோட பேர் பத்ரகிரிநாதன். நான் இங்கே சிந்தாரப்பட்டியில் தாளபுரீஸ்வரர் கோவிலுடைய அர்ச்சகராக இருக்கிறேன். இந்த கோவில் திருப்பணி சம்பந்தமாக பிற கைங்கரிய சம்பந்தமாக இங்கே வந்துட்டு போகக்கூடிய நபர். கோவிலுடைய அர்ச்சகர் வந்து சிவா குருக்கள் பேர். என்னுடைய மாணவருங்க. இந்த கோவில் வந்து ஆதி அறப்புளீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தினுடைய பேர் புளி அஞ்சும் சோலை. இது பெரிய ஒரு வனக்காடாக இருந்தது. இது கொல்லிமலையினுடைய கிழக்கு அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய இடம். கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா கைலாய மலைன்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியதான கைலாயமலை எது அப்படின்னம்னா கொல்லிமலை தான். இது ஒரு சித்தர்கள் வாழக்கூடியதான ஒரு புண்ணியமான சேத்திர பூமி. ஆதிசங்கரர் வந்து வழிபட்டிருக்கிறாரு. ஆதிசங்கரர் வழிபட்ட இடம் இங்கே பக்கத்தில் இருக்குதுங்க. குருவாயி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஆதிசங்கரர் வந்து வழிபட்டு போயிருக்கிறாருங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே காலகட்டத்தில் இருந்து தோன்றின இடம் இந்த இடம். மலையே சிவலிங்கம். இந்த இடத்துல கூடிய மலையே அறப்புளீஸ்வரர் மலைன்னு சொல்லுவாங்க. இதை அறப்புளீஸ்வரர் சதகமன்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய அறப்புளீஸ்வரர் கோவில் வேறு, அங்கே இருக்கக்கூடிய சதுரகிரி வேறு, இங்கே இருக்கக்கூடிய இந்த சதுரகிரி மலைன்னு இதையும் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆமாம், ஆதி சதுரகிரி இதுக்கு பேருங்க. இருந்த சித்தர்கள் 15 சித்தர்களும் வாழ்ந்த பூமி. இன்னும் பல சித்தர்களும் யோகிகளும் தபசர்களும் இங்கே இருந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத சித்தர பெருமக்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆமாம். ரொம்ப ரூப வடிவத்துலேயும் இருக்கிறாங்க. ரூப வடிவத்துலேயும் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மளோட கண்ணுக்கு அவங்க யாசகர்களாகவும் இன்னும் இழிவான தோட்டத்தில் நம்மளுடைய பார்வைக்கு கருதக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆமாம். வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறாங்க. இங்கே வாழக்கூடிய ஜீவன்களாக கூட இருக்கிறாருங்க. நாய்களாக கூட இருக்கிறாருங்க. ஆமாம். நாய்களாக இருக்கிறாருங்க. குரங்குகளாக இருக்கிறாங்க. விலங்கினங்களாக கூட இங்கே சித்தர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கோவிலில் நிர்வகிச்சிருக்கக்கூடியவர் சதுரகிரி. அவர் இங்கே வரக்கூடியதானே அந்த ஆஞ்சநேயர்களுக்கெல்லாம் குரங்குகளுக்கெல்லாம் நித்தம் சித்தர்கள் வராருங்கிறதுக்காகவே அவர் நிறைய தீனிகள்லாம் வாங்கிட்டு போடுவாங்க. அப்படியேப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதான ஒரு புண்ணியமான பூமி இந்த பூமிங்க. இந்த ஆதி அறப்புளீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது எப்படி உருவாகப்பட்டது அப்படின்னா, சமீப காலகட்டமாக இது உருவாகானது அல்ல. இது முற்காலகட்டங்களில் இருந்த ஒரு கோவில் தான். அதாவது 15 சித்தர்களுக்கும் ஒரு இங்கே எல்லாம் கூடி சத்சங்கம் பண்ணாங்க. சித்தர்களை எல்லாம் கூடுனா அதாவது சைவ ஆகமத்தில் அல்லது ஞான விசார தன்மைகளில் வந்து குரு லிங்க சங்கமம் அப்படிங்கக்கூடிய முப்பொருள் வழிபாடுன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்லக்கூடிய முப்பொருள் வழிபாட்டில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு ஞானத்தையும் சுவாமியும் தன்னையும் யாருன்னு உத்தேசிக்கக்கூடிய உபதேசிக்கக்கூடியதான குரு, அவரே சிவம்னு கருதி வழிபாடு செய்யக்கூடிய சிஷியர்கள் என்னங்க. அவர் தான் சிவம், அவர் தான் கடவுள்னு வழிபாடு செய்யக்கூடிய சீடர்கள் மக்கள். இது குரு வழிபாடு. லிங்க வழிபாடு ஞானத்தை அடையும் பொருட்டு ஒரு ஆதாரமாக காட்டப்படக்கூடியதான ஒரு பொருள், ஒரு அடையாளம். அது லிங்கம். லிங்கம் என்றால் அடையாளம்னு குறிப்பு, ஒரு குறிப்புன்னு அர்த்தம் லிங்கத்துக்கே. ஆமாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லிங்கத்துக்கு பேர் சங்கமர்கள், சங்கமிக்கிறது. எல்லாம் சங்கமித்து அவரவர்கள் அனுபவித்த ஞானத்தை ஆனந்தத்தை ஒருவர் ஒருவரோட பகிர்ந்து அந்த ஆனந்தத்தை எளிமையான தன்மையில் எப்படி நாம் சிவானந்தத்தை அனுபவிக்க முடியுங்கிறதுக்கு சங்கமிச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் சங்கமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கமிப்பு தன்மையினுடைய வடிவமாக தான் சித்தர்கள் 15 சித்தர்களும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு பகுதியில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் சித்தி அடைந்த ஸ்தலம், முக்தி அடைந்த ஸ்தலம்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர்கள் இன்னும் நம்மளோடவே இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அரூப வடிவத்துலேயும் வந்துட்டு போகக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் நினைத்த வடிவத்துலேயும் அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே எளிமையாக அப்படி வந்துட்டு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. அப்படி சித்தர்கள் எல்லாம் அவங்க அவங்க அனுபவித்த ஞானத்தை வந்து உணரும் பொருட்டு ஒருத்தர் ஒருத்தரோட சம்பாஷணை பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அறப்புளீஸ்வரர் கோவில் அங்கே கிடையாதுங்க. இதெல்லாம் அப்போ வந்து பெரிய வனமாக இருந்தது. அப்போ வந்து துறைசை மங்கலம்னு சொல்லக்கூடிய துறையூர் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னோட அறிவிக்கப்பட்டது அப்போ கூட துறை, அப்போ வந்து துறைசை மங்கலம்னு பழைய பேர் துறையூர் இருக்குது. அப்போ கூட அது கூட கிடையாதுங்க. இந்த இடமெல்லாம் பெரிய வனம், புலிகள் நடமாடக்கூடியதான வனமாக இருந்ததுங்க.
இந்த இடத்துல அந்த சித்தர்கள் எல்லாம் கூடி ஒருத்தர் ஒருத்தரோட ஞானத்தை நான் எப்படி அனுபவித்தேன், சரம்பார்த்த முத்தை எப்படி அனுபவித்தேன், நாடி செய்கிறது எப்படி செய்தேன், பிராணாமை எப்படி செய்தேன், அருணை சக்கரங்களை எப்படி நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரோட கலந்து பேசியிருந்துருக்கிறாங்க. அப்படி பேசும் பொழுது தருவாயில் சைவத்தில் ஒரு நிலைகள் சொல்லப்படுது. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரிதம் அப்படின்னு ஒரு நாலு வகையான அவஸ்தை நிலைகள்னு இருக்குது. இதுக்கு பேர் ஞானாவஸ்தைன்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் இந்த இங்கே நாலு வகையான அவஸ்தைகளிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்மசாக்கரம், ஆத்மசுப்பரம்னு சொல்லி ஒரு 16 வகையான நிலைகள் அதில் சொல்லப்படுதுங்க. ஒரு படிநிலைகள் சொல்லப்படுது. கடைசியில் குரு துரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஆத்ம தரிசனம், பர தரிசனம், சிவ தரிசனம், அதுக்கப்புறமேட்டுக்கு குரு தரிசனம் முடிஞ்சு குரு துரிதம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்குது. இது 16 நிலைகள் சொல்லப்படுது. அந்த குரு துரிதம்னு சொல்லக்கூடியதான நிலைகளை சித்தர்களுக்கு அதை எப்படின்னு அனுபவிக்க தெரியல. அதுக்காக வேண்டி சுவாமியினிடத்துல வந்து அவங்க வந்து, சுவாமி இந்த பொருளுக்கு எங்களுக்கு எங்களால் உணர முடியலை, இந்த ஞானத்தை நீத்தான் எங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லி சித்தர்களை சுவாமியினிடத்துல கேட்டிருக்காங்க, கையெழுந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட பொழுது தான் அம்பாலை அனுப்பி வைக்கிறாங்க. அம்பாலை அனுப்பி வச்சு அம்பாள் வந்து எளிமையான தோற்றத்தோட ஒரு ரிஷியினுடைய பத்தினியினுடைய வடிவமாக அப்படி வந்து இங்கே வந்திருந்து சித்தர்கள் கூடியிருந்த இடத்துல வந்திருந்து அந்த குரு துரிதமான நிலைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத மறையினுடைய ரகசியம், வேதங்களினுடைய ரகசியம், சித்தர்களுடைய ரகசியம் அது. அது வெளிப்படையே சொல்லக்கூடாதும்பாங்க. குருமுகமாக தனித்து இருந்து உபதேசம் பெறக்கூடியதான விஷயம் அந்த 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 பொருளை வந்து அம்பிகை வந்து இங்கே 15 சித்தர்களுக்கும் உபதேசம் செய்த இடம். அந்த அம்பிகை தான் குருவினுடைய உபதேசம் பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய துணைவி அம்பாள். இப்போ குருவே சிவம்னு ஆயிடுச்சு, சிவம் தான் குருவாக இங்கே இருக்கிறாரு. குருவினுடைய மனைவி அம்பாள், அம்பாள் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடியவர் வந்து எளிமையான தோட்டத்தில் ஒரு சித்த யோகியினுடைய ரிஷியினுடைய பத்தினியினுடைய வடிவத்தில் வந்திருக்கிறார். அப்போ பத்தினியுடைய வடிவத்தில் வந்தோன்னா அப்போ ரிஷி தான் சுவாமின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. குரு துரிதம்னா என்னன்னு உணர்ந்துட்டாங்க. அப்போ அந்த அம்பாளுக்கு பேர் தான் குருவாயின்னு சொல்லி குருவினுடைய பிராட்டி, குருபிராட்டி, குருபிரான், குருபிராட்டி, குருபிராட்டின்னு சொல்லி எல்லாரும் அழைச்சிருக்கிறாங்க. குருவாயி, குருவாயின்னு எளிமையான மக்கள் எல்லாம் தற்காலத்தில் பழைக்கிறாங்க. அந்த குருவாயிக்காக சின்னதாக ஒரு எளிமையான ஒரு ஆலயம் இருக்குதுங்க. அப்போ சுவாமி வந்து 3வது நாள் வராருங்க. 2 நாள் அம்பாள் இங்கேருந்து உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாள். 3வது நாள் சுவாமி வராராம். சுவாமி வந்த உடனே குரு துரிதமான நிலைக்கு சொல்லால் கேட்டிருக்கக்கூடிய சித்தர்கள் அதை வந்து அனுபவித்தாங்க. சுவாமி அப்போ வந்த பொழுது சுவாமி அந்த சொல்லால் கேட்ட விஷயத்தை தன்னுடைய ஜீவ ஆற்றலினால் அந்த உணர்வுகளை அடைந்தாங்களாம். அப்படி உணர்ந்த பொருளை அனுபவித்து வந்திருக்கக்கூடிய குருவுக்கு தன்னுடைய காணிக்கை ஏகாதசி செய்யணும்னு, குருவுக்கு சேவை செய்யறதுனா உணவு தருதல், பாதோதகம் தருது இப்படின்னு ஆகமத்தில் சொல்லப்படுது. குருவுக்கு பாதங்கள் எல்லாம் கழுவி குருவுக்கு உணவு சமைச்சு போடணும்ன்ட்டு உணவு செய்து தந்திருக்கிறாங்க. அந்த உணவு செய்து இங்கே காடு தானே, இங்கே எதோ சித்தர்களுக்கெல்லாம் அந்த பாத்திரங்கள் கலங்கள் எதுவும் கிடையாது இல்லையா. அதனால் குருவை அமர வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோற்றையெல்லாம் கொண்டு வந்து, பழங்களெல்லாம் கொண்டு வந்து, பாறையை கழுவி அந்த பாறையிலெல்லாம் உணவுகளை தந்து குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க. அப்படி சமர்ப்பணம் பண்ணி குரு உண்டு அதன் பிறகு போயிட்டார். குரு வந்து சுவாமி வந்து சிவருமான குருவாக வந்திருந்து சித்தர்களுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த புளியஞ்சோலைங்கக்கூடியதான இடம். அவர் உட்கார்ந்திருந்த இடம் இந்த நம்ம சுவாமி இருக்கக்கூடியதான இந்த இடம் தான் அந்த இடம். இது அவ்வளோ மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த நம்ம சுவாமி அமர்ந்த இடம் இந்த இடங்க. ஆமாங்க, மாணிக்க வாசக பெருமானுக்கு எப்படி குருந்தமரத்துக்கு கீழே இருந்து உபதேசம் செய்தாரோ திருப்பெருந்துரையில், அது போல் சித்தர் பெருமக்களுக்கு உபதேசம் செய்த இடம் வந்து இந்த இடம். ஆதியில் அறப்படீஸ்வரர், அறம்னா ஞானம்னு அர்த்தம். அறங்கக்கூடிய சொல்லுக்கு பலவேறாக பொருள்கள் இருக்குது, அவரவர்களும் கொண்டுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்னங்க. அதுபோல் அறங்கக்கூடிய சொல்லுக்கு ஞானம்னு பேர், அறங்கிறதுக்கு சொல்லுக்கு தருதல்ங்க பேர். ஞானத்தை தந்த இடம் இந்த இடம். அதனால தான் அறப்பளீஸ்வரர்னு சொல்லி அதுக்கு பேர் வந்ததாக என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க. ஞானத்தை சித்தர்களுக்கு தந்த இடம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சுவாமி அமர்ந்த இடத்துல சித்தர்கள் வந்து சுவாமி சொன்ன உபதேசத்தை அதை பயிற்சி பெறுறாங்க, அபியாசம் பண்ணுறாங்க. சுவாமியை நிலைநிறுத்தி சுவாமிக்கு முன்னாடி தியானம் செய்து தபம் செய்து அபியாசம் பண்ணாங்க. இந்த நம்ம நிற்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் சித்தர்கள் 15 சித்தர்களும் அமர்ந்து இருந்து தவம் செய்த இடங்க. அவ்வளோ ஒரு புண்ணியமான சேத்திரம் இந்த மண். அவங்க இந்த மண்ணில் உருண்டு பரவணும், அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கக்கூடியதான ஒரு
சேத்திரம். ஞானம் வேண்டும், சித்த மார்க்கத்தை அறியணும், குருவினுடைய அருளை பெறணும் அப்படின்னா இந்த ஸ்தலம் அதுக்கு உரித்தான ஸ்தலம். சுற்றிலும் எளிமையான பகுதி, கொல்லிமலையினுடைய அடிவாரம், நல்ல சுகாதாரமான நீரோட்டம், அப்படி பல்வேறு இயற்கை சூழ்ந்து சித்தர் பெருமக்கள் இந்த இடத்த அப்படி பாதுகாத்துக்கிட்டு வரக்கூடியதான இடம். இந்த இடத்துல அந்த சுவாமியை ஒரு பானமாக அமைச்சு சுவாமி சிவலிங்கத்தை அவங்களே வடிவமைக்கிறாங்க. அவங்களே வடிவமைச்சு இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி சித்தர்கள் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அமர்ந்து குறுதுரிதமான நிலையை சுவாமி உபதேசம் பண்ணினதை பயிற்சி பெறுறாங்க. அப்படி பயிற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு சூழ்நிலைக்கு பிறகு மழை ஒரு சமதளத்திலிருந்து உயர்ந்த பகுதிக்கு இன்னும் அடர்ந்த காட்டுக்கு மேல் பகுதிக்கு போக வேண்டியதாக அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த இடத்த விட்டு மேல் பகுதிக்கு போனாங்க. அங்கே போய் அந்த பயிற்சியை அவங்க சித்தர்கள் எல்லாம் மேற்கொள்றதுக்காக அங்கே சுவாமியை ஸ்தாபனம் பண்ணாங்க. அதுதான் இரண்டாவதாக ஸ்தாபனம் பண்ணின சிவலிங்கம் அறப்பளீஸ்வரர். அது அதுக்கு பிறகு இந்த இடம் என்ன ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதெல்லாம் அந்த நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குதுங்க, ஆகாச கங்கை. கங்கை இங்கே இருக்கிறதுங்க, கொல்லிமலையில் அங்கே எப்படி கைலாயத்தில் எப்படி கங்கை எப்படி இருக்குதோ அதே போல் இந்த இடத்துல கங்கைன்னு ஆகாச கங்கைன்னு ஒரு கங்கை ஒன்று இருக்குது. இந்த ஆகாச கங்கையினுடைய நீர்வீழ்ச்சி இங்கே இருக்குது. அதுலேருந்து வர இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளம் பெருக்கெடுத்து பெருவெள்ளம் ஏற்படுத்து அந்த சுவாமி மேலே ஆவுடை மேலே கல் உருண்டுட்டு வந்து பட்டு ஆவுடை மட்டும் தகர்ந்து போயிடுச்சு. வச்ச பானம் மட்டும் அந்த இடத்துல நின்று இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு மாங்கொட்டை வந்து மாமரம் வந்து அந்த இடத்துக்கிட்ட முளைச்சிருந்தது. அந்த மாமரத்துக்குள்ளார தான் அந்த பானம் மட்டும் சூழ்ந்து இருந்த இடம் இந்த இடம். மாமரத்துக்குள்ளார ரெண்டாள் மூணாள் நம்ம மூணு பேர் இங்கே போய் நின்று உள்ளார போய் சுவாமி போய் பூசை செஞ்சுட்டு வரலாம். பெரிய மரமாக இருந்தது இந்த இடம். ரொம்ப காலம் அந்த மரத்துக்குள்ளாரையே சுவாமி இருந்தது. அதுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் என்ன தர்ம சிந்தனை உடையவர்கள் சைவ சம்பந்தமான சிந்தனைகள் உடையவங்கெல்லாம் எடுத்து இந்த ஆலயத்தெல்லாம் நிர்மாணம் பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவ்வளோ ஒரு புண்ணியமான சேத்திரம். அந்த மரம் விழுந்ததுங்க, அதாவது பெரிய ஆலமரம். ஒரு ஆறு பேர் சேர்ந்தோம்னா கட்டி அணைக்கலாம், அவ்வளோ பெரிய மரம். உள்ளார ஒரு நாலு பேர் இருக்கலாம். அதுக்கு உள்ளார அந்த மாமரமே கோவிலாக இருந்த இடம், அப்படி அப்படி பாதுகாத்த இடங்க சித்தர்கள் ஸ்தாபனம் பண்ண இடம். இவ்வளோ பெரிய வெள்ளம்லாம் வந்திருக்குது, ஆவுடை கூட உடஞ்சி நகர்ந்து போயிருக்குது, அந்த பானம் மட்டும் நகராமல் அப்படியே இருந்த இடங்க இந்த இடம். அதன் பிறகு அந்த மரம் விழுந்ததன் பிறகு உள்ளே சுவாமி இருக்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே குரு பூசைலாம் நடக்கும், இரு ஞானிகளுடைய குரு பூஜை நடக்கும். இங்கே சுவாமி வந்து இருந்த இடம்னுட்டு குயின்ஸ்பெரி ராமயோகி அப்படிங்கக்கூடியதானே ரெண்டு சித்தர்கள் மீது தபம் செய்து சித்தி அடைஞ்சிருக்காங்க. முக்தி அல்ல, சித்தி அடைஞ்சிருக்கிறாங்க. முக்திக்கும் சித்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமாம், முதல் படி முக்தி, இரண்டாவது படி மேல் படி, அதை விட சித்தி. ஆமாங்க, முக்திக்கு பிறகு சித்திங்க. முக்திங்கிறது உடலை விட்டுட்டு போகிறது, சித்திங்கிறது வள்ளல் பெருமானரை போல உடலோடு எல்லாம் தன்னோட சேர்ந்த பொருளோட எல்லாம் வஸ்துக்களோட எல்லாம் கரைந்து அதன் கூறுகள் எல்லாம் அதனோட போகுது. இது பேர் சித்திங்க. அது சுவாமியால் மட்டும்தான் செய்ய முடியும், குரு முகமாக தான் செய்ய முடியும். அப்படி இங்கே வந்து இருந்து அரப்பளீஸ்வரராக ஆதி அரப்பளீஸ்வரராக இந்த இடத்துல இருந்து மாமரத்துக்குள்ளார இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இருந்து அப்படி உட்கார்ந்து இருந்து அப்படி இங்கே அந்த இடம் தான், அந்த இடம் தான் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் ராமயோகியனுடைய அதிஷ்டானம், அதுதான் ஜீவசமாதி. அங்கேயே உட்காந்து சித்தி அடைந்த இடம் இது வந்து உடல் கரைந்து போன இடம் இந்த இடம்ங்க. அவர் அந்த இடத்துல உபதேசம் தரத்துக்காக இலங்கையில் இருந்து குயின்ஸ்பெரி அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு யோகி ஒருத்தர் வரார். யோகத்து மேலே ரொம்ப அநாதமான விருப்பம் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இருந்து அவர்கிட்ட மறைமுகமாக சித்தி அடைந்திருக்கக்கூடிய குருவின் இடத்துல குருவாக இருந்து அங்கேயே இருந்து அவர்கிட்ட விடாப்படியாக அவரோட திருவடியை பிடிச்சிக்கிட்டதுனால ராமயோகி மறைமுகமாக அவருக்கு உபதேசம் பண்ணி அவரும் சித்தி அடைந்த இடம் முன்னாடி இருக்கக்கூடிய இடம். அவர் உட்கார்ந்து இருந்து அடைந்த இடம் தான் முன்னாடி இருக்கக்கூடியதான இடம். ஆமாங்க, அப்படி இரு ஞானிகளுக்கு மட்டும் இல்லாமல் பதினெண்டு சித்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் இரு ஞானிகளுக்கும் வரக்கூடியதான யோகிகளுக்கும் ஒரு தவத்தை நல்கக்கூடிய இறைவன் நம்மளுடைய ஆதி அறப்பளீஸ்வரர் பெருமான். ஆமாங்க, அம்பாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாயம்மாள், ஏன்னா தாயாக வந்தான் அதனால தாயம்மாள். ரெண்டு ஒன்று தான், குருவனுடைய மனைவி தான் தாய் நமக்கு, அதனால தாயம்மாள். வேற ஒன்றும் இல்லை. நிர்வாகி அனுபவங்களையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சதுரகிரி. ஐயா சொன்னது போல இங்கே வந்து குயின்ஸ்பெரி ராமயோகின்ற கொல்லிமலை இரு ஞானிகளுடைய ஜீவ அதிஷ்டானம் இருக்குது.
ராமயோகி மைசூரில் இருந்து மன்னராக இருந்துட்டு வடக்கிருத்தலுக்காக கொல்லிமலைக்கு வந்து இங்கே தவசு பண்ணி இங்கே சமாதி ஆகிறாங்க. அவருடைய சீடராக குயின்ஸ்பெரி ஸ்ரீலங்காவில் இருந்து அங்கேருந்து வர்றாங்க. அதுக்கு குயின்ஸ்பெரியுடைய பூர்வீகம் பெருமாள் பாளையம். அங்கே 1991 வந்து ஸ்ரீலங்காவில் குயின்ஸ்பெரிங்கிற தோட்டத்தில் இருந்து அங்கே சமாதி ஆகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து இங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு. இங்கே ஒரு 60 ஆண்டுகளாக இருந்துட்டு இங்கே 1965 இந்த இடத்துல சமாதி ஆகிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வணங்கின மூர்த்தங்கள் 15 சித்தர்களும் இந்த இடத்துல வந்து. ஐயா சொன்னது போல் ஆடி 14 15 சித்தர்களுடைய பொற்சபை கூடி அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அம்பாள் வர்றாங்க. அம்பாள் வந்துட்டு அவங்க சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை அழைக்கிறாங்க. அகத்திய பெருமானுடைய விண்ணப்பத்தின் பேரில் வந்து சாமியை அழைச்சி சாமி இந்த இடத்துல இருந்துடுது அவர்களுடைய ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க. அன்றைக்கு ஆடி 17 அடுத்த நாள் ஆடி 18 15 சித்தர்களும் சாமிக்கும் அம்பாளுக்கும் விருந்து வச்ச இடம். இந்த காலத்துலலாம் இதெல்லாம் மலைப்பகுதியாக இருந்ததுனால பாறைகளாக இருந்ததுனால பாறைகளை கழுவி வச்சுட்டு அப்படியே சாதம் அமைச்சு பண்ணாங்க. அதனுடைய தாத்பரியகம் சாமி சாப்பிட்ட இடம் அவருடைய இதுங்கிறதுனால இன்னமும் இங்கே இலை போட்டு உட்கார வச்சு மகேஸ்வர பூஜை பண்ணுறது இங்கே வழக்கம். இங்கே மற்றபடி சேர் போடுறது அந்த மாதிரி அந்த பழக்கம் இன்னும் இல்லை. ஏன்னா சாமி அமர்ந்து அவருக்கு விருந்து வச்ச இடம், அவங்க 15 சித்தர்களும் இது பண்ண இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தோடு பண்ணிட்டுருக்கோம். அடுத்ததாக திரு செந்தில்குமார் அவர்களின் நடமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சிவாய நமங்கய்யா, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. ஓம் ஸ்ரீமன் குமரகுருதாஸ் சுவாமிகள் பொன்னார் திருக்க மதங்கள் போற்று. பெருமானுடைய அருளால் தான் நம்ம இங்கே அத்தனை பேருமே நின்றுட்டு இருக்கோம். பெருமானை பார்க்குறதுக்கு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. தினக்கும் வந்து பெருமானை வந்து நாகர் வந்து வழிபாடு இன்றைக்கி பண்ணிட்டு போகிறாங்க. சாயந்தரம் இப்போ நம்ம வந்து பெருமானுக்கு மாலை அணிவிச்சோம்னா காலையில் வந்து அதனுடைய டிசைனை வந்து நாகநாதர் வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டு போயிடுறார். 2 நாளைக்கு முன்னாடி இரு ஞானியர்களுடைய குரு பூஜை நடந்தது. எல்லா பல்வேறு விதமான அனுபவமாகவும் ரூபமாகவும் இங்கே வந்துக்கிட்டு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வினையை போக்குறதுக்கு நாம் இன்னும் பெருமானுடைய திருவருளை பிடிக்கிறதுக்கு இதனுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கோவில் நிர்வாகியும் இந்த அர்ச்சகருடைய குருநாதரும் பல்வேறு விதமாக இந்த ஒரு அற்புதமாக நம்மளுக்கு சொன்னாங்க. எதிர்த்தாப்பில் ஓடிக்கிட்டு இருக்கிற நதி ஆகாய கங்கை மிகப்பெரிய தீர்த்தம். சுந்தரர் பெருமான் நால்வர் பெருமக்கள் தீர்த்தத்தில் நம்மளுடைய நீராடினாவே நம்மளுடைய வினைகள்லாம் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடிமர தரிசனம் அருமையாக விட்டுருக்கார். இப்போ பெருமான் 2 குருமார்கள் நமக்கு முன்னாடி விட்டுருக்கிறாங்க. அவருடைய சீடர் அறுமுக சிவனும் அஞ்சுமுக சிவனும். அந்த சீடர் குயின்ஸ் பெரிங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு இடம். அங்கே கதிர்காம பெருமான் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் வந்து ஆட்கொள்ளப்பட்டு அவர் வந்து இங்கே இருக்கிற ராமதேவர் அப்படிங்கிற குருநாதர்கிட்ட அனுப்பிச்சு அறுமுக சிவனுடைய அருளையும் அஞ்சுமுக சிவனுடைய அருளையும் பெற்றிருக்கிறாங்க. அறுமுகமும் அஞ்சுமுகமும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக குருநாதரும் அவருடைய சீடரும் அமைஞ்சிருக்கிறாங்க. பெருமான் அருமையாக அமைஞ்சிருக்காங்க. அம்மா தாயம்மா எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிட்ருக்கிறாங்க. ஆக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயத்தை கேள்விப்படுறவங்க இந்த புனித இடத்துல வந்து அவருடைய விஷயங்களை நம்ம வந்து பெற்றுட்டு போகிறது நம்மளுடைய வினை தீர ரொம்ப ரொம்ப அருள் பாலிக்கும். சாதுக்கள் சங்கமமான இடம் சிவாச்சாரியர் அதான் சொன்னார். சத்சங்கம் நடந்த இடம் சத்சங்கம்னா சாதுக்களுக்குரிய சங்கம். சாதுக்கள் சங்கமமாகி அவங்களுக்குரிய சந்தேகங்களை சிவபெருமான் அம்மாவுடைய அருள் பெற்ற சக்தி இல்லையே சிவன் இல்லை சக்தி தான் அங்கேயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பெருமான்கிட்ட. அவர் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருக்கிறார் அகத்திய பெருமானுடைய அழைப்புக்கு இணங்க. ஆக எண்ணற்ற கோடி சித்தர்களுடைய மகா பூஷர்கள் வாழ்ந்த பூமி. நாம் இங்கே வந்துட்டு கால் தடம் பதிக்கிறது இந்த பூமியில் புரண்டு பெறடுறது இந்த தீர்த்தத்தில் நீராடுறது பெருமான்கள் சொன்ன விஷயங்களில் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னா எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு அகமும் புறமும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துட்டு போகிற நாகநாதரே சாட்சி, இங்கே வந்துட்டு போகிற பக்த பெருமக்கள் சாட்சி.
மிகப்பெரிய யாராக இருக்குன்னா தன்னுடைய வினைகள் தீரணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குதோ, யாராருன்னா சைவத்துக்குள்ள பிற உயிர்கள் மேலே யாராருன்னா நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இயல்பாடு இருக்கோ, யாராருன்னா அடுத்த ஒரு புல்லுக்கும் பூண்டுக்கும் ஒரு மற்ற மிருகத்துக்கும் மற்ற புழுவுக்கும் நம்ம வந்து தொந்தரவு இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பெருமான் மிகப்பெரிய அருள் புரிகிறார். இந்த பெருமானுடைய இடத்துக்கு நம்ம வரணும்னா சக சீவராசிகள்கிட்ட நம்ம அன்பு செலுத்தினோம்னா பெருமான் இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாரு. நாம் அத்தனை பேருமே பெருமானை வணங்கிக்குவோம், அத்தனை பேருமே குருநாதர்களை வணங்கிக்குவோம். அவங்க காட்டின வழியில் அவருடைய திருவுருளை பிடிக்கிறதுக்கு அவங்க அருள் புரியட்டும். சிவாய நமங்கய்யா, சிவாய நம, சிவாய நம. ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. உலக பெரும் சித்தர்கள் கூட்டத்தை ஒன்றாக இணைத்து துறையூரிலே ஓங்காரக்குடியில் என்ற உலக மகா ஞான சுவை ஏற்படுத்திய யமது குருநாதர் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் திருப்பாதங்களை வணங்கி, கொல்லிமலை என்பது உலகிலேயே சித்தர்கள் வாழ்ந்த இடம், வாழுகின்ற இடம், இன்னும் சித்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். இந்த இடத்தில் கிழக்கு அடிவாரத்தில் இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, உலக சித்தர்கள் திருச்சபை, சித்தர்கள் சபை இருக்கும், வார வழிபாட்டு சபை இருக்கும். சிவன் கோயிலில் போனோம்னா அங்கேயும் முருகப்பெருமான் வார வழிபாடு இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான், நாங்கள் பல கோயில்களில் ஐயாவோட ஆசையில் போய் பார்த்துருக்கோம், உலக சித்தர்கள் திருச்சபை என்று அமைத்திருக்கிறார்கள் என்றால் இங்கு சித்தர்கள் இயல்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் 17 சித்தர்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட சந்தேகத்தை ஆசன் அகத்தீசன் மூலம் சிவபெருமானிடம் சொல்லி அந்த சிவபெருமானுடைய ஆசியானது தாயாக மாறி சித்தர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை இந்த இடத்தில் அமர்ந்து தீர்த்திருக்கிறார்கள். ஆகவே உலகின் மிக புனிதமான இடம் என்றால் கொல்லிமலை கிழக்கடிவாரமாகிய புலி அஞ்சும் சோலை என்று சொல்லப்பட்ட புளியஞ்சோலை இடம். இந்த புளியஞ்சோலையில் இப்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். புளியஞ்சோலைக்கு அருகில் துறையூர் என்ற மாபெரும் நகரத்தில் ஓங்காரக்குடில் என்ற உலக மகா சித்தர் சபையை ஏற்படுத்தியுள்ள குருநாதர் அவர்கள் திருப்பாதங்கள் வழங்கி, ஓங்காரக்குடில் என்றால் என்ன என்று இங்கே உலக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஓங்காரக்குடி என்பது மனிதன் பிறந்தால் உருவத்தில் மனிதனாக வாழ்கிறான், உள்ளத்தில் மனிதனாக வாழவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுக்கு கிடைத்த படிப்பினையும் அவன் சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பும் அப்படி இருக்கிறது. அதை மாற்றி மனிதன் முதலில் மனித தன்மைக்கு வர வேண்டும், பிறகு மகனாக மாற வேண்டும் என்று ஐயா சொல்கிறார்கள். இதன் நாள் வரையிலும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை நாம் சிவபெருமான் முருகப்பெருமான் நாயகி என்று வணங்கி வந்தோம். ஐயா அவர்கள் சொல்கிறார்கள், சிவம் வேறு இல்லை, முருகம் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். முருகா என்று சொன்னால் சிவபெருமானும் அதற்கு அடக்கம்தான். காரணம், சிவபெருமான் சுவாமி மலையில் அமர்ந்து சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் குருவாக இருந்து அங்கே உபதேசம் செய்தார் என்று சொல்வார்கள் உலகறியும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை தலைவனாக ஏற்று இங்கே ஓங்காரக்குடியில் அமைத்து உலக மக்களுக்கு சைவத்தை போதித்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதர்களுடைய வேண்டுகோள் உலக மக்களுக்கு ஒன்றே ஒன்று, சைவத்தை முயன்றவரை நாம் பின்பற்ற வேண்டும். காரணம் என்னவென்றால், சைவத்தில் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற பண்பு மனிதனுக்கு வரும், அது மனித பண்பு. வள்ளல் பெருமான் சொன்னது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாரியம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் பிற உயிர்கள் மீது இரக்கமாக இருக்க வேண்டும். பிற உயிர்கள் படுகின்ற கஷ்டத்தை போல் நாம் படுகின்ற கஷ்டம் போல் பிற உயிர்கள் கஷ்டப்படும் என்று எண்ண வேண்டும். அந்த எண்ணமே தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த எண்ணம் எப்போ வரும்னா, சைவ உணவு உண்டால் வரும். நம்மிடம் இருக்கின்ற குணம் மிருக குணம். ஏன் எனக்கு மிருக குணம் வந்துச்சுன்னா, சின்ன வயசில் நான் அசைவ உணவு உண்டேன், எனக்கு அந்த பண்பு வந்தது. உதாரணமாக ஒரு புலி இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடும், ஆனால் நான் வீட்டில் வரக்கூடிய விலங்குகள் வந்து நாம் கொடுக்கக்கூடிய தாவர உணவு தான் சாப்பிடும். அப்போ தாவர உணவுக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உயிர்களுக்கு இறக்க குணம் இருக்கும், சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும். சிங்கம் புலி கடல் போன்ற அந்த விலங்குகளுக்கு அவர்கள் அசைவ குணங்கள், பிற உயிர்களை கொண்டு தான் சாப்பிடும், அதுதான் அதனுடைய நியதி. ஆகவே மனிதனாக பிறந்த நாம் மிருக குணத்திலிருந்து மாறி மனித குணத்துக்கு வர வேண்டும், அவ்வாறு வருவதற்கு சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் உலக மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவ்வாறு ஓங்காரக்குடியில் நித்தமும்
அந்த சைவ குணம் வர வேண்டும் என்பதற்காக உலக மக்களுக்கு அன்னம் பாலித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். இன்று இந்த ஓங்கார குடிலுடைய கிளைகள் தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 450-500 இருக்கு. ஒரு நாளைக்கு 100,000 மக்களுக்கு அன்னதானம் வருகிறார்கள். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வரும். காரணம் என்னவென்றால், இந்த இடத்தில் எப்படி சித்தர்கள் அமர்ந்து தங்களுடைய சந்தேகத்தை தாயம்மாள் மூலம் அவர்கள் தீர்த்து கொண்டார்களோ அதே போன்றுதான் ஐயா அவர்கள் அகத்திய சன்மார்க்க சங்கம் என்ற பெயரில் உலகம் முழுக்க கிளைகள் இருக்கிறது. லண்டனில் கிளை இருக்குது, மலேசியாவில் கிளை இருக்குது, சிங்கப்பூரில் கிளை இருக்குது, புருனேயில் கிளை இருக்குது, பல நாடுகளில் கிளை இருக்குது. அப்படி உலகம் முழுக்க அகத்திய சன்மார்க்க சங்கமானது இறங்கி ஐயா வடிவில் செயல்பட்டு வருகிறது. அங்கனம் செயல்படும் போது உலக மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக ஐயா சொல்கிறார்கள், அனைவரும் சைவத்திற்கு வாருங்கள், சைவத்தை கடைபிடியுங்கள், அன்னதானம் செய்யுங்கள் என்று ஐயா சொல்கிறார்கள். அன்னதானம் செய்யும்போது முருகா என்று சொன்னால் அந்த ஒரு சொல், அந்த தாரக மந்திரம், முருகா என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரம் மனிதனை மனிதனாக்குகிறது, மனிதனை தெய்வமாக்குகிறது. இந்த இடத்தில் இன்றைய நன்னாளில் ஐயா அவர்கள் இந்த இடத்துக்கூட பேரை புளியஞ்சோலை அல்ல, புளி அஞ்சுகின்ற சோலை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகா பெரிய வனமாக இருந்த இந்த இடத்தில் சித்தர்கள் அமர்ந்து தங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து கொண்டது மட்டுமல்ல, இங்கே ராமதேவரும் குயின்ஸ்பரி என்று சொல்லக்கூடிய சுனலும் இருந்த அந்த ஐயாவும் இந்த இடத்துல வந்து அவர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட புண்ணியமான இடம் இது. ராமதேவர் அவர்களுடைய மாபெரும் யோகி மகான் அவர்களுடைய திருவடியை வணங்கி இந்த இடத்திலிருந்து இங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் குருநாதர் பரமானந்த சதாசிவசர் குரு ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமியுடைய ஆசியும் சித்தர்கள் ஆசியும் கிடைக்க வேண்டும், மக்கள் வாழ்வு நன்றாக அமைய வேண்டும். அதே போல உலக மக்களும் குருநாதர் சொல்லுகின்ற அந்த உபதேசத்தை மனதில் கொண்டு சைவத்துக்கு மாற வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்களே, இது நேர முறை நம் புளியஞ்சோலையில் அமைந்துள்ள அறப்புளீஸ்வரர் கோயிலில் உள்ள ரகசியங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தோம். புளியஞ்சோலை என்பது தெரியாத நபர்களுக்கு தெரிய இது ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் தேடினால் புளியஞ்சோலை என்று தேடினாலே போதும். நுழைவாயிலேயே இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்து அவருடைய இறைவனுடைய ஆசையை பெறவும் ஞானத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்றும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதுநேர முறையிலும் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிக் கொடுத்ததாக குருநாதர் ஆறுமுக அரங்கமாக தேசிய சார்பாக நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.